Hello friends, welcome to Star Camera. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, நேத்தைய தினத்துல ரஜினி வந்து புதுசா ஒரு கட்சி ஆரம்பிக்க போறதா வந்து அறிவிப்பு வெளியிட்டு இருந்தாரு. அதாவது பாத்தீங்கன்னா, ஜனவரி 1 ல இருந்து அவர் புதுசா ஒரு கட்சி ஆரம்பிக்க போறேன் அப்படிங்கறத சொல்லியிருந்தாரு. சோ அதோட தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா, அவர் புதுசா ஒரு சேனல் டிவி வந்து ஓபன் பண்ண போறேன் அப்படினு சொல்லியிருக்காரு. சோ அத பத்தி தெளிவான விளக்கம் இந்த வீடியோல நாம பார்க்கலாம். சோ வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டார் கேமரா சேனல்ல இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட்ட சுவாரஸ்யமான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்கூட நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஸோ நம்ம தமிழ்நாடு பொறுத்தளவில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, பெரிய கட்சி எல்லாமே வந்து தனக்குன்னு ஒரு டிவி சேனல் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா, ஏடிஎம்கே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, முன்னாடி வந்து நம்ம அம்மா இருக்க வரைக்கும் வந்து ஜெயா குழுமம் வச்சுருந்தாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நியூஸ் ஜே அப்படிங்கிற சேனலை வந்து ஏடிஎம்கே சைடில் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் டிஎம்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா, கலைஞர் குழுமம் இருக்குது, அதுக்கு கூடவே சன் டிவி குழுமமும் இருக்குது அவங்களுக்கு. ஸோ அதுக்கு கூட காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா, மெகா டிவி அண்ட் வசந்த் டிவி இந்த மாதிரி சேனல் வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, டிஎம்டிகே பார்த்தீங்கன்னா, கேப்டன் டிவி அப்படிங்கிற சேனலையும் வச்சுருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ரஜினியும் புதுசாக வந்து கட்சி தொடங்க போகிறத சொன்னதும் உடனே வந்து புதுசாக ஒரு சேனல் டிவி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காரு. ஸோ அவர் இப்போ இந்த முடிவை எடுக்கலை. முன்னாடி 2018 மூணு சேனலுக்கான அப்ரூவ் வாங்கியிருக்காரு. அதாவது மூணு சேனல்னால் என்னெல்லாம் நேம்னு பார்த்தீங்கன்னா, ரஜினி டிவி, சூப்பர் ஸ்டார் டிவி, தலைவர் டிவி அப்படிங்கிற மூணு பேரை வந்து அப்போவே வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க. பட் இதில் ஒரு சேனலை ஓப்பன் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு சேனலுக்கு நேம் எப்படி வைக்கலாம் அப்படின்னு தான் இப்போ யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேம் பார்த்தீங்கன்னா, இந்த ரஜினி டிவி, சூப்பர் ஸ்டார் டிவி அண்ட் தலைவர் டிவி, இந்த மூணு நேமில் ஏதாவது ஒரு நேமை ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற கணிப்பில் இருக்காங்க. பட் ஏதாவது ஒரு நேம் அவங்க ஃபிக்ஸ் பண்ணி கண்டிப்பாக இந்த அவங்க கட்சி தொடங்க போகிற அந்த ஜனவரி 1 இதே டிவி சேனலையும் வந்து தொடங்க போகிறதா அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அந்த நாளில், அதாவது ஜனவரி 1 அவர் வந்து கட்சி தொடங்குற நாளில் இந்த சேனலையும் தொடங்குவார் அப்படிங்கிறது எதிர்பார்ப்பு மக்களிடையே வந்திருக்கு. ரஜினி ஏற்கனவே 2017 புது கட்சி ஆரம்பிக்க போகிறேன் அப்படிங்கிறத ஏற்கனவே அறிவிச்சிருந்தார். அந்த டைம்லே 2018 ரஜினி மக்கள் மன்ற தலைவர் VM சுதாகர் அவர்கள் தான் இந்த மூணு சேனலையும் வந்து அப்போதே வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சுருக்காரு. ஸோ அவர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண அதே இதிலேருந்தே ஒரு நல்ல ஒரு சேனல் நேமை எடுத்து புதுசாக வந்து இவங்க சேனல் ஓப்பன் பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த சேனலோட வேலைகள் பார்த்தீங்கன்னா, இப்போ நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஏற்கனவே 70% வேலைகள் வந்து முடிஞ்சிருச்சு. மீதி இருக்க 30% வேலைகளையும் இந்த மந்த்லேயே வந்து கம்ப்ளீட் பண்ணுறதா வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் புதுசாக தொடங்க போகிற கட்சிகளோட பிரச்சாரம் எல்லாமே வந்து அந்த சேனல்லையே வந்து பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ரஜினி பொது கட்சி தொடங்கும்னு சொன்னதுலேருந்தே தேர்தல் களம் கொஞ்சம் சூடு பிடிச்ச மாதிரி தான் இருக்குது. ஸோ இதில் புதுசாக எப்படி கொண்டு வராங்க, எப்படி சேனல் ஓப்பன் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம இனி பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ இதில் வேறு ஏதாவது அப்டேட் வந்தாலும் நான் உங்களுக்கு உடனே வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம ஸ்டார் கேமரா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களது விடைபெறுவது உங்கள் ஸ்டார் கேமரா. தேங்க்யூ.